வணக்கம். இல்ல நம்ம சட்டம் குடுக்கறேன், நீ சீட்டு அவருக்கு தான் கொடுக்கணும், அவருக்கு தான் கொடுக்கணும்னா என்னண்ணா சீட்டு? இந்த இந்திராங்கிற பொண்ணுக்கு தான் கொடுக்கணும்னு சட்டம் போடுறேன். இந்திரா அக்கா கொடுக்கணும், நாங்க சத்தம் எல்லாம் போடலண்ணா. வேலை பாக்குறோம் களத்துல இருக்கவங்களுக்கு. அது எனக்கு தெரியாதா? வேலை பாக்குற களத்துல இருக்கிறது உனக்கு தெரியும், எனக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியலண்ணா, நம்ம களத்துல இருக்கிறதுக்கு ஆறு எங்க தொகுதியில இருந்து ஒரு ஆள் போயிட்டு வரோம். அவங்க இந்திரா அக்கா கொடுக்க சொல்லலண்ணா. நானு வெளியேறி போயிட்டே நீ என்ன, நீங்க யார சொன்ன? நாங்க களத்துல நிக்கிறவங்க கூட நீ என்னடா எனக்கு விதி விதிக்கிற? நீ என்ன நீங்க நீங்களே இப்படி பேசணும்? எப்படின்னா களத்துல நான் பேசுவேன், என்ன நீங்க என்ன நீங்க சொல்றத நான் கேக்குறதுக்கு நிக்கிறேன் நினைக்கிறேன். நீ இப்ப களத்துல வேலை பாக்குறவங்களுக்கு மதிப்பு கிடையாது, கடைசியில சோரட்டி ஒட்டி ஒட்டிட்டே இருக்கணும். நீ நீ வெட்ட வேணா போடா, ஒட்ட வேணா போடா, என்ன போடா, நீ ஒட்ட வேணாம்டா போடா. அப்படிலாம் ஒண்ணு கட்சி நம்ம கட்சி இது யாருன்னு சொல்றது? வாய முடிக்கிட்டு எனக்கு தெரியும், சொல்றத செய்ய முடியல, வெளியேறி போயிட்டே. அப்படிலாம் போக முடியாது, களத்துல என்ன நடக்கும் நம்ம கேள்வி கேட்பதான் கேட்கதான் செய்வோம். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வேலை போடுங்க, அவ்வளவுதான். யார போட? யாரும் போட முடியாது, போட முடியாது. நிறுத்துற ஆளுக்கு வேலை செய்ய முடியுங்க, செய்யல, வெளியேறி போயிட்டு. கேள்வி கேட்பாங்க நக்கல் பண்ணிட்டு இருக்கேன். நீனே கேள்வி இல்லைன்னா அடிப்படையே ஒரு வேலை செய்யறவங்க கேள்வி கேட்க கூடாது. அப்போ என்ன நடக்குது? களத்துல இருக்கிற ஆளுக்கு ஒரு போடு வந்து வேற என்னென்ன தப்பா? நீ எனக்கு வேட்பாளர் தேர்வு பண்ணி தரேன். நீ என்ன வேட்பாளர் தேர்வு எல்லாம் பண்ணி தரேன். நாங்க களத்துல வேலை பாக்குறாங்க, கூட்டுவோம். அப்புறம் தொகுதியில வேலை, தொகுதியில நிற்கிற என்னென்ன பண்றது? அப்போ தொகுதியில வேலை பாக்குறது எல்லாம் பேசாத தம்பி, நீ இவ்வளவு எல்லாம் பேசாத. நீ என்ன இது வந்து இது ஒரு கட்சி, சொந்த கட்சி பிரச்சனை. இது நாட்டுக்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லை. பரவி பரவி அதுவா வரல, பரப்பி விடுறாங்க அதுவா பரவதுன்னு கிருமி. அது இது ஒரு இது நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க, பரப்பி விடுவோம் அப்படின்ட்டு. வேட்பாளரை தேர்வு செய்வது எப்படி, யாரு தகுதியான வேட்பாளர்லாம் முடிவு வந்தது, அதுக்கு ஒரு தலைமை இருக்கு, கட்சி இருக்கு, குழு, அதெல்லாம் பார்த்து கல்வி பல தகுதிகள் பார்த்து எல்லாம் நிறுத்தணும். அது விளையாட்டு காரியம் இல்லை. அதாவது அவரவர்னா நீங்கள் ஒரு வேட்பாளர் கொடுப்பீங்க, அவர் ஒரு வேட்பாளர் கொடுப்பீங்கன்னா கட்சியில் இருக்க 1000 பேரும் 1000 பேரை நிறுத்த முடியாதுல்ல, ஒருத்தருக்கு தானே வாய்ப்பு கொடுக்க முடியும். அது மாதிரி வர சிக்கல், அது ஒரு சாதாரண பிரச்சனை.